அப்படியே நிற்கிது. அது போயிடுச்சு, காப்பாத்தி பார்த்தேன், அது போயிடுச்சு. இன்னொரு ரெண்டு மூணு மரம் காப்பாத்திருக்கேன், மட்டையெல்லாம் கழிச்சு விட்டுருக்கேன். இதுக்கு வந்து மெட்டாரைஸ்னு ஒரு பொருள் இருக்கு. சரி சார், இது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸ் தான் கிடைக்கும். சரி, நான் நம்பர் கொடுத்துறேன். சரி, அதை கொடுத்தா அதை காப்பாற்ற முடியும். ஏன்னா இதை வந்து சிவப்பு கொண்டு என்ன பண்ணு வச்சுங்களேன், ஒரு வண்டு போயிட்டு குறைஞ்ச ஒரு 50 அதிகமாக்கிடுவார். அந்த 50 முட்டையும் ஒரு நாளைக்கு அதோட வெயிட்ல 50 மடங்கு சாப்பிடும். சாப்பிட்டு சாப்பிட்டு கீழே கக்கிட்டே இருக்கும். கக்கிட்டு சாப்பிடும், செரிக்க வச்சு புழு தான். சரி, அதோட நீ கிட்ட போய் காது சவுண்டுங்க, குற 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 சவுண்டே உங்களுக்கு ஒடுங்கிட்டு இருக்கும். காது வச்சாலே கேட்கும், கேட்கும். இந்த 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 இடத்துக்கு பார்த்தீங்களா, இதான் வந்து பச்சை நம்ம ஃபோட்டோ சிந்தரிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சரி, இது பச்சையாக இருந்தால் தான் ஏதாவது ஒரு வேலை செஞ்சு சக்தி கிரக வச்சு இங்கே பாலையோ காயோ வைக்க சப்போர்ட் பண்ணும். இது ஃபுல்லாக அப்படி கருப்பாக இருந்தால் எதுவுமே செய்ய முடியாது. மரத்தால் அது மரத்தால் மூச்சே விட முடியாது, மூச்சே விட முடியாது. ஃபோட்டோ சிந்தரிக்ஸில் வேலையே செய்யாது. நாட்டு மரம் வந்து நாட்டுக்கோழி மாதிரி கிட்டத்தட்ட, அது வந்து ஓரளவு சர்வைவ் ஆகும். இந்த மாதிரி குட்டை நட்டை மரங்கள் ஹைப்ரிட் மரம்லாம் வந்து நம்ம பிராய்லர் கோழி மாதிரி மெனக்கிட்டு அதை நம்ம பராமரிக்கணும். அப்போ நம்ம எங்கே ஃபீடிங் ரூட்ஸ் இருக்குது, எது கிணப்பி லேயர், எங்கே என்ன மாதிரி விஷயம் கூட நிறைய புரியல வந்து விவசாயிக்கு பெருமக்கள் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நிறைய உழைக்கிறாங்க. பட் அது நம்ம தோட்டம் என்ன பிரச்சனை அதிகமாக இருக்குது, நம்ம தோட்டத்தில் பூச்சி பிரச்சனை தான், அந்த வெள்ளை பிரச்சனை இருக்குது. வெள்ளை பிரச்சனை. ஆமாம். அடுத்தது வந்து காண்டமரகம் வண்டு. காண்டமரகம் வண்டு இன்னும் ஒரு 4-5 மரம் அழிஞ்சிருச்சு. ஆமாம், அழிஞ்சிருச்சு. 10-15 மரம் அழிஞ்சிருச்சு. அவர் ரொம்ப நேரமாக எங்களுக்காண்டி எல்லா தோப்பையும் ஒரு ஒரு மரமாக நின்று பார்த்துட்டு என்னென்ன செய்யுங்கன்னு சொல்லியிருக்காரு. அதுபடி அடுத்த காலகட்டத்தில் செஞ்சு பார்ப்போம். மகசூல் அதிகமாக எடுக்கிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கணும்னு நினைக்கிறோம். கஜா வயலில் விழுந்து அப்படியே தேங்காங்க எல்லாமே முளைச்சி அப்படியே வந்துருச்சு ஒரே இடத்துலையே. சரி இருக்கட்டும், அது நினைவாக இருக்கட்டும்னு அப்படியே வச்சுருக்கேன். ஓ, அப்படியே விழுந்த அந்த காய் விழுந்து அந்த கொலை விழுந்தது அதில் அப்படியே முளைச்சிருக்கு. அதையெல்லாம் அப்படியே கும்பலாக. சரி நீங்கள் அப்படியே இருங்க, அதை நினைவாக இருக்கட்டும் அப்படின்னு விட்டாச்சு. அது எல்லாமே இருக்கும், கோதுமை, நெல், குண்டக்கடலை, பாசிப்பயிறு, தெனை, தக்கப்பூண்டு, சணப்பு, செல்பா, எல்லாமே வரும். அதில் வந்து அந்த நரிப்பயிறு எல்லாம் ஒரு சத்து கொடுக்கும். இப்போ உங்களுக்கு ஜிங்க் சத்து வேணுமா, அதில் அவுரியில் கிடச்சிரும். அயன் வேணுமா, ஒரு இதில் முத்துக்கோட்டையிலேருந்து இது வந்துடும். அவங்களுக்கு ப்ரோட்டீன் வேணுமா நிறையா, அதில் வேர்க்கடலேருந்து வந்துடும். நம்ம உள்ள ஃபுல்லாக காம்பவுண்டு தானே அது? நல்ல காம்பவுண்டு தான் சார். நீங்கள் கேவிகளில் போய் கேளுங்க, தேனி பெட்டி மானியத்தில் தராங்க. அப்போ இல்லாட்டாலும் ஒரு 2-3 பெட்டியாவது கம்பல்சரி வைங்க. தேனி பெட்டி அது வீட்டுக்கு தேவையான தேவையும் கொடுத்துரும். 30% 20% உங்களுக்கு கிராஸ் பாலினேஷன், அதாவது காய் குறும்பு பிடிக்கிறத அதிகப்படுத்தும். தமிழக விவசாய நண்பர்கள் வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்குன்னா, மன்னார்குடி பகுதி பக்கத்தில் வடைச்சேரி என்ற கிராமத்துக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து சார் சரவணன் சார், சபரிகேச சார் வந்து ரெண்டு பேர் வந்து ஒரு 15-20 ஏக்கருக்கு மேலே நெல் வயல், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 ஏக்கர்கிட்ட தென்னை விவசாயம் பண்ணிட்டுருக்காங்க. நம்ம கூட ஒரு வருஷமாக தொடர்ந்து நம்மளுடைய அட்வைஸில் ஒரு சில பொருட்கள்லாம் கொடுத்துருக்கோம். இப்போ நிறைய சார் ஒரு 4 மாதமாக கூப்பிட்டு இருந்தார் நம்ம ஃபார்ம் வச்சுட்டு வர சொல்லி. இப்போ நம்ம வந்திருக்கோம் ஒரு சாரோட தோட்டத்துக்கு, ஒரு சில அட்வைஸ்லாம் கொடுத்துருக்கோம். இப்போ சாரோட அனுபவத்தை சொல்ல. வணக்கம் சார். வணக்கம். இப்போ சொல்லுங்கள் சார். இப்போ சார் வந்து நம்ம தோட்டத்தை காலையிலேருந்து ஆராய்ச்சி எல்லா இடமும் பார்த்தாரு, வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. பார்த்துட்டு நின்றுட்டாங்க. 2-3 பூச்சி வகை, ஊட்டச்சத்து குறைபாடு, மட்டை விரிதல், இன்னும் அடித்தூரில் என்னென்ன பிரச்சனை வரும், என்னென்ன தண்ணி எப்படி தண்ணி பாய்ச்சணும், என்ன உரம் போடணும், இயற்கை விவசாயம்னா எப்படி செய்யணும், இன்னும் 4-5 விஷயங்களில் நமக்கு தெரியாததெல்லாம் சிலதெல்லாம் சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம். அவர் ரொம்ப நேரமாக எங்களுக்காண்டி எல்லா தோப்பையும் ஒரு ஒரு மரமாக நின்று பார்த்துட்டு என்னென்ன செய்யுங்கன்னு சொல்லியிருக்காரு. அதுபடி அடுத்த காலகட்டத்தில் செஞ்சு பார்ப்போம். மகசூல் அதிகமாக எடுக்கிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கணும்னு நினைக்கிறோம். நம்ம தோட்டம் என்ன பிரச்சனை அதிகமாக இருக்குது? நம்ம தோட்டத்தில் பூச்சி பிரச்சனை தான், அந்த வெள்ளை பிரச்சனை இருக்குது. வெள்ளை பிரச்சனை. ஆமாம். அடுத்தது வந்து காண்டமரகம் வண்டு. காண்டமரகம் வண்டு இன்னும் ஒரு 4-5 மரம் அழிஞ்சிருச்சு. ஆமாம், அழிஞ்சிருச்சு. 10-15 மரம் அழிஞ்சிருச்சு. அதுக்காண்டி தான் சாரை பார்க்கலான்னு சொல்லி பார்த்துட்டு போ கேட்கலான்னு சொல்லி காண்டக்ட் பண்ணேன். ஓகேங்க சார். இப்போ ஏன்னா எல்லாமே இந்த குட்டை நட்டை வகை தான் நிறையா. குட்டை நட்டை வகை தான் நம்ம விவசாய பெருமக்கள் சொல்ல நிறையா சொல்கிற விஷயம் தான். நீங்கள் நாட்டு மரந்து குட்டை நாட்டைக்கு மாறீங்கன்னா குறைஞ்சபட்சம் கம்மியாக வைங்க, கொஞ்சபட்சம் ஆரண்டி செக் பண்ணுங்கள். அந்த நம்ம பகுதிக்கு நம்மளுடைய மேலாண்மைக்கு அதெல்லாம் சரி வருமா? ஏன்னா நிறைய நேரத்தில் என்னென்னா ஒரு சில வீடியோஸ்லாம் பார்த்துட்டு நிறையா கண்ணு கொண்டு வச்சுறாங்க, ஒரு 500-600 கொடுத்து. அது நிறைய சிரமங்களை கொடுக்குறப்ப விவசாயிகள் வந்து ரொம்ப வேதனை அடைகிறாங்க. இப்போ கூட நம்ம சாரோட தோட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒரு 300 மரம் வச்சுருக்காங்க. 20 மரம் தான் காய்ப்புல இருக்குது. அந்த 20 மரமும் சரியான காய்ப்புல இல்லை. ஏன்னா ரீசன் என்னென்னா அது வந்து நிறைய வந்து அவுட்டன், அதை நம்ம கொடுக்கறக்கூடிய மரங்கள். அப்போ நம்ம என்ன பண்ண, நம்ம நிறைய இன்புட்ஸ் கொடுக்கணும். எப்பயுமே எந்த ஒரு கிராப் நிறைய அவுட்டன் கொடுக்க நம்ம எதிர்பார்க்குறோமோ அந்த இன்புட்ஸ் நிறையா கொடுக்கணும், நிறையா மெனக்கெடுக்கணும். அது எல்லாமே வந்து சாஃப்டான மரங்கள். அப்போ வந்து ரொம்ப சாறு வந்து தன்மையாக சாஃப்டாக இருக்கிறப்ப என்னென்னா நிறைய கூண் உண்டு தாக்கத்தில் இருக்கும், காண்டாமரகம் உண்டு தாக்கத்தில் இருக்கும், இந்த மெக்சிகன் ஒயிட் ஃபை தாக்கத்தில் இருக்கும். இப்படி நிறையா பிரச்சனை இருக்கும். நம்ம விவசாய பொருட்கள் என்ன பண்ணணும்னா, ஸோ அதுக்கு நோய் மேலாண்மை பண்ணணும், வருமுன் காப்பது நிறைய விஷயம் செய்யணும். நம்ம நிறைய சாருக்கு சொல்லியிருக்கோம். ஸோ அது பண்ண நிறையா ஊட்டச்சத்து மேலாண்மை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லாமே சின்னதுலேயே வந்து நிறையா காய்க்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு சாதாரண நாட்டு மரம்னா
அது வந்து இன்பில்டாகவே அதுக்கு தெரியும். ஒரு 20 அடி 15 அடிக்கு போனதுக்கப்போ தான் வந்து நல்லா காய்க்க வரும். அது ஸ்டெப் பை ஸ்டெப் அது இன்க்ரீஸ் பண்ணிடுப்போம். பட் இந்த குட்டை நட்டெல்லாம் அப்படி நம்ம 3 வருஷத்தில் ஈல்டுன்னு சொல்கிறோம். 3.5 வருஷத்தில் பாலை வெடிக்குது, 4 வருஷத்தில் பாலை வெடிக்குது. ஸோ அப்போ அது ஒரு நான் ஒரு 8 அடி 7 அடியில் காய்க்கணும்னா அதுக்கு நிறைய விஷயங்கள் வேணும். அதுக்கான அந்த வேர் வளர்ச்சி முக்கியமாக வேர் வளர்ச்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு நம்ம நிறைய விஷயம் இன்புட்ஸ் வந்து கீழே கொடுக்கணும். கீழே நம்ம என்ன நினச்சிருக்கோம்னா வேறு கீழே நினச்சிட்ருக்கோம். வேறு கீழே வந்து நம்ம நிறைய வீடு ஆல்ரெடி சொல்லியிருப்போம். அது கொடுக்குறதா எந்த பிரயோஜனமும் இல்லை. அது இல்லாமல் வந்து நாட்டு மரமாக கொஞ்சம் சர்வைல் போகணும். இதெல்லாம் வந்து நாட்டு மரம் வந்து நாட்டுக்கோழி மாதிரி கிட்டத்தட்ட அது வந்து ஓரளவு சர்வைல் ஆகும். இந்த மாதிரி குட்டை நட்டை மரங்கள் ஹைப்ரிட் மரம்லாம் வந்து நம்ம பிராய்லர் கோழி மாதிரி மெனக்கிட்டு அதை நம்ம பராமரிக்கணும். அப்போ நம்ம எங்கே ஃபீடிங் ரூட்ஸ் இருக்குது, எது கிணப்பி லேயர், எங்கே என்ன மாதிரி விஷயம் கூட நிறையா புரிதல் வந்து விவசாயிக்கு பெருமக்கள் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நிறைய உழைக்கிறாங்க. பட் அது சரியான புரிதல் இல்லாமல் உழைக்கிறதால வந்து பார்த்தீங்கன்னா நிறையா நஷ்டங்களை சந்திக்கிறாங்க, மன உளைச்சல் சந்திக்கிறாங்க. சாரோட தோட்டில் பார்த்தீங்கன்னா வித்துக்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது. பார்த்தீங்கன்னா எல்லாம் அழகாக அழகாக ஷேப் ஷேப்பாக இருக்குது. பட் குலையில் காய் நிற்க மாட்டது. காரணம்னா நியூட்ரிஷன் பிரச்சனை இருக்குது. முக்கியமாக இந்த மெக்சிகன் வைஃபை வந்து தோட்டம் ஃபுல்லாக வந்து வேட்டையாடி இருக்குங்க. நம்ம அதுக்கு நிறைய அட்வைஸ் கொடுத்துருக்கோம். அதெல்லாம் சார் வந்து ஒன்று ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறோம். இப்போ நம்ம வந்து ஆலோசனை பரவாயில்ல சொன்னதுனால புரிகிற மாதிரி சொல்லியிருக்கேன். நான் என் மாநிலம் பேசியிருக்காரு, என்னோடய மாநிலம் சொல்லியிருக்காங்க. அதனால ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சியாக இருந்தது. சார் வந்து தோட்டத்தை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதில் இந்த 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 இடத்துக்கு பார்த்திங்களா, இதான் வந்து பச்சை நான் ஃபோட்டோ சிந்திரிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சரி, இது பச்சையாக இருந்தால் தான் ஏதாவது ஒரு வேலை செஞ்சு சக்தி கிடைக்கச்சு இங்கே பாலையோ காயோ வைக்க சப்போர்ட் பண்ணும். இது ஃபுல்லாக அப்படி கருப்பாக தான் எதுவுமே செய்ய முடியாது. மரத்தால் அது மரத்தால் மூச்சே விட முடியாது, மூச்சே விட முடியாது. ஃபோட்டோ சிந்திரிக்ஸில் வேலையே செய்யாது. சரி, அப்படியே நிற்கிது. அது போயிடுச்சு, காப்பாற்றி பார்த்தா அது போயிடுச்சு. இன்னொரு 2-3 மரம் காப்பாற்றிருக்கேன், மட்டையெல்லாம் கழிச்சு விட்டுருக்கேன். இதுக்கு வந்து மெட்டாரேஷன் ஒரு பொருள் இருக்குது. சரி, இது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸ் தான் கிடைக்கும். சரி, நான் நம்பர் கொடுத்துறேன். சரி, நீங்கள் அதை என்ன பண்ணணும் வச்சுங்க, அதே மெட்டாரேஷன் வாங்கி வரீங்க. நம்ம கவர்மெண்ட்டில் கால்நடையில் கொடுப்பாங்களே ஊசி, சிரிஞ்சி, அதை கொண்டு வந்து இந்த அதை நான் டைலூட் ரேஷியை நான் சொல்கிறேன். அது தண்ணியில் கலந்து அப்படியே அந்தந்த ஹோல்ஸில் போட்டு விட்டுருங்க. அந்த லிக்விடு போய் அந்த புழு மேலே உள்ள வந்து தாய்ப்பு இருக்கும், நிறையா இருக்கும், அதில் பட்டவனையாக இருந்துடும். நீங்கள் செல்பாசியாவது கொஞ்சம் லேட்டாகும். சரி, அது மாதிரி அதே மெட்டாரேஷத்தை கொஞ்சம் தள்ளி ஒரு 4 அடி தள்ளி தண்ணியில் கலந்து ஊற்றி விட்ருங்க. அந்த மெட்டாரேஜ் தண்ணி வேறு, அது ஃபுல்லாக பயோ தான் வெயிட் பண்ண. ஆமாம், கவர்மெண்ட் ஆஃபீஸில் கிடைக்கும். சரி, நீங்கள் தண்ணி ஆராய்ச்சி மையத்துலையும் கொடுப்பாங்க. அது இல்லாமல் கேவி கேஸ் இங்கே நிறையா இருக்கும் லோக்கலில். சரி, எல்லாம் அப்புறம் விவசாயி அந்த உழவர் அமைப்பு நிறையா அமைப்பு இருக்குது, எல்லாத்தையுமே இருக்குது அந்த மெட்டாரேசிங்கிற ஒரு ப்ராடக்ட். சரி, 300 ரூபா 1 லிட்டரு, 400 ரூபா 1 லிட்டர், மானியத்தில் 200 ரூபா இருக்குது. விவசாயிக்கு போய் கிட்ட 200 ரூபா கொடுப்பாங்க. சரி, அதை கொடுத்தா அதை காப்பாற்ற முடியும். ஏன்னா இதை வந்து சிவப்பு கொண்டு என்ன பண்ணு வச்சுங்களேன், ஒரு வண்டு போயிட்டு குறைஞ்ச ஒரு 50 அதிகமாக்கிடுவார். அந்த 50 முட்டையும் ஒரு நாளைக்கு அதோட வெயிட்டில் 50 முட்டை சாப்பிடும். சாப்பிட்டு சாப்பிட்டு கீழே கக்கிட்டே இருக்கும், கக்கிட்டு சாப்பிடும். செரிக்க வச்சு புழு தான். சரி, அதோட நீங்கள் கிட்ட போய் கதை சவுண்டுங்க, குறை 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 சவுண்டே உங்களுக்கு ஒடுங்கிட்டு இருக்கும், காதை வச்சாலும் கேட்கும். ஸோ அதை நீங்கள் கொல்லணும்னா நம்ம என்ன தான் நீங்கள் செல்பாசி வச்சாலும் பாதி கேட்கும் பாதி கேட்காது. வேப்ப முன்னாக்கு வேப்ப நடிச்சாலும் கேட்கும். ஆனால் நல்லா வெட்டி விட்டுட்டேன் சார், செஞ்சுட்டு என்ன பண்ண தாங்கலைன்னு சொல்லிட்டு மட்டையெல்லாம் ஃபுல்லாக கழிச்சிருக்கேன். ஒரு 4 மரத்துக்கு ஓரளவுக்கு தாங்க தான், ஓரளவு சர்வேலாம் வந்திருந்தால் நீங்கள் மெட்டாரேஷன் கொடுங்க. சரி, அதுக்கப்புறம் நீங்கள் மற்றதெல்லாம் கொடுங்க. இந்த செல்பாசி தான் நீங்கள் செலவு அவ்வளோ அவ்வளோ செலவு ஆகாது. இப்போ மெட்டாரேஷன் நீங்கள் 1 லிட்டர் 200 ரூபான்னு கூட குறைஞ்சது 100 மரத்துக்கு 200 மரத்துக்கு வைக்கலாம். அப்போ ஒரு மரத்துக்கு 2 ரூபா தான் செலவாகும். சரி, நீங்கள் சிரிஞ்சு பண்ணுனா அப்போது குடிக்குமான்னு கேட்குறேன். சிரிஞ்சு பண்ண அது மல்டிப்ளை ஆகிடும். அது பரம் ஃபுல்லாக மைக்ரோ ஆர்கானிசம், அது வந்து ஒரு ஒரு வகையான பூஞ்சாகும். அது என்ன பண்ணால் அந்த புழு மேலே பட்டுனா அந்த புழுவோட உடம்பு வெடிச்சிடும். சரி, செதஞ்சு கொண்டுடும். சரி, எந்த புழு அது எந்த புழு இருந்தாலும் சரி, நீங்கள் சும்மா எந்த புழு மேலே அந்த லிக்விட் பட்டாலே அந்த புழு கொண்டுடும். சரி, நல்ல குவாலிட்டி கவர்மெண்ட் ப்ரைவேட்லேயும் விற்கிறாங்க. நீங்கள் வேணாங்க வாங்கிக்கலாம். எனக்கு கவர்மெண்ட் நல்லாயிருக்கு, மானியத்தோட தர. அடுத்தது பெவேரியா பேசன் ஒன்று இருக்குன்னா அதை வந்து இந்த பாலை சந்தெல்லாம் அடிக்கணும். அங்கே ஏன்னா அங்கேயும் புழு இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அந்த ஓரத்தில் வந்து நிறையா புழு இருக்கும் அந்த பாலை கீழே, அங்கே நீங்கள் வைக்கலாம். அந்த மாதிரி நம்ம மண்ணே நல்ல மணல் மாதிரி இருக்குது. அப்பப்போ நீங்கள் இது ஒன்றும் பண்ணதில்லை, நல்லா சளிச்சு மணல் மாதிரி இருக்குது. அது இதில் முடிஞ்சால் அப்படியே போட்டு வேறு ஒன்றுமே அது பட்டா என்ன ஆகுனா அந்த மணல் நீங்கள் போட்டிங்கன்னா இந்த காண்டா மரம் நீங்கள் பார்த்துங்களா, நல்லா கருப்பாக இருக்கும். அது பார்த்தீங்கன்னா தலை அப்படி விரிஞ்சு விரிஞ்சு சேரும். சரி, அந்த கழுத்தில் லைட்டாக ஏதாவது கொஞ்சம் மண் பட்டாலே அது காயமாக இறந்துடும். அதுக்கப்புறம் அது சாப்பிடவே சாப்பிடாது, சாப்பிடாது. நீங்கள் சும்மா அங்கே மண் போட்ட வேறு எந்த வேலையும் தேவையில்லை, வெறும் மண்ணை போட போகிறீங்க. மண் அது எப்பயாவது கடிச்சு தான் காலி, வேறு ஒன்றுமே இல்லை. இதுக்கு நீங்கள் செலவு பண்ணி மருந்துலாம் அடிக்கவே தேவை. எப்பப்பெல்லாம் முடியுமோ மணலை நல்லா அந்த நைஸ் மணலாக அள்ளி அங்கங்கே போட்டு விடுங்க ஆளை வச்சு, வேறு ஒன்றும் இல்லை. அது ஒரு 2 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு சிலாம் செலவு இல்லாத வேலை இல்லை, நம்ம மெனக்கெட்டு பண்ண வேறு செய்யணும். அதுதான் செய்யணும், அன்றைக்கி ஃபோனில் தான் சொன்னேன். இதெல்லாம் மெனக்கெட்டு தான் சார் பண்ணணும். குறுத்துக்கிட்ட படாமல் பண்ணுமா? இல்லை, குறுத்துக்கிட்ட தவிர மற்ற எல்லாத்தையும் நீங்கள் போட்டுலாம். குறுத்துக்கிட்ட நீங்கள் வேப்ப முன்னாக்கு போடலாம். அது என்ன பண்ணோம், வேப்ப முன்னாக்கு போட கசப்பேறி குறுத்து நீங்கள் ஏறிடும். அதில் பூச்சியோ புழு வந்து கிடைக்காது. வேப்ப முன்னாக்கு மணல் கலந்து குறுத்து மேலே போகலாம், அது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுலேயும் புழு பூச்சி வராது. வேப்ப முன்னாக்கு நல்லா ஆயில் எடுத்து பண்ணாக்கா உழவு எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை சார் சார் உழவு வந்து நீங்கள்
இப்போ நீங்கள் இந்த மாடு ஆடெல்லாம் உள்ளே விட மாட்டோம், இப்போ பிள்ளை என்ன பண்ணுது பூச்சி போட்டு வந்தோன்னா தெரிய மாட்டேன், அதுக்காண்டி என்ன பண்ணுது ஆறு மாசமா இருந்தாலும் ஆமா ஆறு மாசம் பூச்சிக்கு பயந்து தான் சால் ஓட்ட வேண்டியதா இருக்கு. ஆறு மாசம் ஒரு டைம் போடலாம் போகும் சார், புது வேறு அதிலே வந்துடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம உள்ள ஃபுல்லா காம்பவுண்ட் தானே அது, நல்ல காம்பவுண்ட் தான் சார். நீங்க கேவிக்கல போய் கேளுங்க, தேனி பெட்டி மானியத்தில் தராங்க, அப்ப இல்லாட்டாலும் ஒரு ரெண்டு மூணு பெட்டியாவது கம்பல்சரி வைங்க தேனி பெட்டி, அது வீட்டுக்கு தேவையான தேவையும் கொடுத்துரும். 30% உங்களுக்கு கிராஸ் பாலினேஷன், அதாவது காய் குறும்பு பிடிக்கிறத அதிகப்படுத்தும், அதிகப்படுத்தும். கஜா பயில விழுந்து அப்படியே தேங்காங்க எல்லாமே முளைச்சு அப்படியே வந்துருச்சு ஒரே இடத்துலயே. சரி இருக்கட்டும், அது நினைவா இருக்கட்டும்னு அப்படியே வச்சிருக்கேன். ஓ அப்படியே விழுந்த அந்த காய் விழுந்து அந்த குலை விழுந்தது அதெல்லாம் அப்படியே முளைச்சிருக்கு, அதையெல்லாம் அப்படியே கும்பலாக. சரி நீங்கள் அப்படியே இருங்க, அதை நினைவாக இருக்கட்டும் அப்படின்னு விட்டாச்சு. விட்டுக்கிறேன் சொல்லுவாங்க, பல தானியம் சொல்லுவாங்களா, அதை விதைச்சா தான் வந்து உங்களுக்கு எல்லா சத்தும் கிடைக்கும். இப்போ நம்ம ஒரு தென்னமரம்னா மூணு சத்து வந்து பேசிக் என்பிக்குன்னு சொல்லுவோம், தரை சத்து, மணி சத்து, சாம்பல் சத்து. தரை சத்துனா இந்த பயிர் வளர்றதுக்கு இந்த பச்சையத்துக்கு தரை சத்து என் நைட்ரஜன் சொல்லுவாங்க, மணி சத்துனா வேர் வளர்ச்சி, சாம்பல் சத்து தான் வந்து ரொம்ப முக்கியம் காய் பெருசு பெருசாக நிற்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும். இது இல்லாமல் ஒரு 18 வகையான சப்ளிமெண்ட்ரி சொல்லுவாங்க, சிங்க்கு, அயனு, போரான், மாலத்தினியும் நம்ம போனால் கடை தரும் ஆல்நைட்டின்னு சொல்லி கொடுப்பாங்க, இல்லை சப்ளிமெண்ட்ரி சொல்லி கொடுப்பாங்க. ஸோ நம்ம அதெல்லாம் மெனக்கிட்ட வேணும்போது செலவு ரொம்ப அதிகமாகும். இன்றைக்கி விற்கிது எல்லாமே ப்ரைவேட்டில் கெமிக்கல் அது நம்ம ரொம்ப அதிகமான வேலை. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டுனா பலதானே தான், கரெக்டாக ஒரு 4 அடி தள்ளி கொஞ்சம் லைட்டாக முடிஞ்சால் ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அப்படியே சுற்றி விளைச்சி விட்ருங்க. ஒரு மரத்துக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 50 கிராம் விதையே போதும், பத்தி பட்டி விதை போகும்னு சொல்கிறாங்க, பட் இது வந்து சத்து ரொம்ப கம்மியாக இருக்குது. நீங்கள் அந்த பெரிய தோட்டத்துக்கு இப்போ பெருசாக அது பண்ணக்கூட தேவையில்லை, இதுக்கு மட்டும் முக்கியமாக பண்ணியாகும். நீங்கள் அப்படியே ஒரு கரெக்டாக ஒரு மரத்துக்கு ஒரு 100 கிராம் 50 கிராம் அப்படியே சுற்றி ஒரு 2 அடி இந்த விட்டத்தில் சுற்றி போட்டு 150 கிராம் அதை நெருக்கியே போடுங்க நல்லா. அது எல்லாமே இருக்கும், கோதுமை, நெல், கொண்டக்கடலை, பாசிப்பயிர், தெனை, தக்கப்பூண்டு, சணப்பு, செல்பா எல்லாமே வரும். அதில் வந்து அந்த நரிப்பயிர் எல்லாம் ஒரு சத்து கொடுக்கும். இப்போ உங்களுக்கு ஜிங்க் சத்து வேணுமா அதில் அவுரியில் கிடச்சிரும், அயன் வேணுமா ஒரு இதில் முத்துக்கொட்டையிலேருந்து இது வந்துடும், உங்களுக்கு ப்ரோட்டீன் வேணுமா நிறையா அதில் வேர்க்கடலேருந்து வந்துடும், அமினோ ஆசிட்ஸ் வேணுமா கோதுமை புல் கோதுமையிலேருந்து அது மாதிரி எல்லா சத்தும் வந்துடும். ஒரு 30-40 நாள் உள்ள லைட்டு வந்துடும், அப்படியே அறுத்து அப்படியே அங்கேயே போட்டுருந்தா வேறு ஒன்றும் வேலை இல்லை. அதை மட்டும் நீங்கள் மெனக்கெட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 6 மாதம் அது மேலே போட்டுருவோம், வெட்டிக்கிட்டி புதைக்க வைக்க வேண்டிய அப்படியே அறுத்து அப்படியே போட்டுருங்க. அடுத்து வெட்டி போச்சா அது ரொம்ப இன்னும் நல்லாயிருக்கும், அது கொஞ்சம் மெனக்கெட் வேலை வெட்டி ஈரமாக இருந்தால் வெட்டி நம்ம சுற்றிலும் மடக்கி போட்டு அது இன்னும் பெஸ்ட்டு. சரி, இது நீங்கள் அப்படியே போடலே போதும், இல்லை வெட்டி ஒரு 6 அடி உள்ளே போட்டு ஒரு கொத்து மண்ணு நீங்கள் போட்டீங்கன்னா குறைஞ்சபட்சம் 6 மாதம் 1 வருஷத்துக்கு எந்த சத்துமே கீழே நீங்கள் பெருசாக கொடுக்க தேவையில்லை, சும்மா மழை தண்ணி நம்ம மோட்டர் தண்ணி வச்சு அது வந்து வந்துக்கும். ஏன்னா நம்ம இப்போ காய் காய்க்குது, இப்போ இந்த மரம் வர்றதுக்கு 3 சத்து இருக்கும், அதான் போரான் எல்லாம் காய் குறும்ப கொட்டிடும், பிடிக்க வாய்ப்பு இல்லை, கால்சியம் எல்லாம் குறும்ப கொட்டும், போரான் கம்மியாக இருந்தால் குறும்ப கோணையாக வந்துடும், மெக்னீசியம் எல்லாம் காய் வெடிச்சு அது மாதிரி ஒவ்வொரு சத்துக்கும் வந்து சின்ன நம்ம ஒன்றுனா மேனக்கிட்ட கொடுக்க முடியாது, கொடுக்கலாம் அது ரொம்ப மேனக்கிட்ட. இது சீப் அண்ட் பெஸ்ட், நீங்கள் ஒரு மரத்துக்கு ஒரு 100 கிராம் எதனா கூட ஒரு எவ்வளோ வரும், ஒரு 5 ரூபாலேருந்து 10 ரூபாக்குள்ள தான் செலவாகும், மொத்தமாகவே மொத்த செலவு. ஒரு வருஷத்துக்கு சொன்னால் ஒன்றும் மெனக்கிட்ட அதை செய்யணும் செய்யணும் அதை செஞ்சீங்கனாலே உங்களுக்கு. ஏன்னா இந்த மரத்தை நீங்கள் அப்படி செஞ்சால் மட்டும்தான், ஏன்னா இது நிறைய சத்து வேணுது. இப்போ நீங்கள் அந்த மரத்துலாம் நீங்கள் இதை செய்யலாம் செய்யாமல் போகலாம், அது விருப்பப்படாது, அது அதிகப்படியான விஷயம், இது வந்து அத்தியாவசியம். நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் எதிர்பார்க்க, இந்த வீடியோ சொன்ன மாதிரி ஆற்றுக்காக சொன்னாங்க பார்த்தீங்களா, 10 குலை இருக்குது, மட்டை தங்காத குலை வேணுன்னா நீங்கள் இதை செஞ்சு தான் ஆகணும், செஞ்சு தான். முதல்ல மைதா அடிச்சு நோயை கண்ட்ரோல் பண்ணிட்டு மேலே நியூட்ரிஷன் கொடுத்துட்டு கீழே பலதானியம் வச்சதுனால மட்டும் தான் நிற்கும். அதுமாதிரி ரூட் ஃபீடிங் பண்ணலாம் கொஞ்சம் நாளாகும், அடுத்த ஸ்டேஜ் அது காலை குலை நிற்கிறப்ப நான் சொல்கிறேன், கம்மி கம்மியான அளவில் ஒரு மரத்துக்கு 5 ml 10 ml அதிகமாக கொஞ்சம் மரத்தையே கொண்டுடும். சரி, நம்ம மீன் அமிலம் சும்மா லைட்டாக ரூட்டில் அது கொஞ்சம் கட்டியான போகலாம், அது அடுத்து நான் சொல்கிறேன். சரி.